பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற கத்துடைய பிள்ளைங்க, நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். தினந்தோறும் பார்க்குறீங்களா, இந்த அனுதினமும் ஆவியானவரோடு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்துங்க, கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜீசஸ் மீட்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக ஒரு முறை கூட நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்குரிய வார்த்தை உங்களுக்கு நேராக வரப்போகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரெண்டு நாளாகமும் 7:1 2 Chronicles 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சாலமோன் ஜெபம் பண்ணும்போது அந்த தேவாலயத்தில் பரலோகத்தின் தேவன் தம்முடைய அக்னியை ஊற்றினாராம். ஆசாரியர்களெல்லாம் நிற்க முடியாமல் போய்விட்டதாம். அந்த அளவுக்கு அபிஷேகம் ஆலயத்தை நிரப்பினதாம். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆலயம் என்ற வார்த்தையை உங்களுக்காக எனக்காக தான் பயன்படுத்துகிறார். நீங்களும் நான் தான் ஆலயம். எப்போது அக்கினி இறங்கிற்று? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே. ஏன் தரமாட்டார் ஆண்டவர்? நிச்சயம் தருவார். எப்போ பிரதர் தருவார் எனக்கு? நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த பரலோக அக்னி எங்கள் வீட்டில் இறங்கணுமே, என் சரீரத்தில் இறங்கணுமே. வாஞ்சிக்கிறீங்கள? ஒன்றே ஒன்று, சாலமோன் கட்டடம் கட்டினார்ல, ஆலயம் கட்டினார்ல, அது வந்து மோரியா மலையில் தான். மோரியா என்றால் அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். நம்ம அர்ப்பணிச்சிட்டா போதும், ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது, ஆவியானவரை வேதனைப்படுத்திடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இரண்டாவது, எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும், நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை இறங்கும். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், அல்லது பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று, உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து கர்த்தர் கொடுத்த இந்த சரீரம், கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நீங்கள் பரிசுத்தத்துக்காக வாஞ்சியோடு ஜெபிப்பீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு வல்லமையை உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்வீங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு வல்லமையை நான் பார்க்குறேன்பாங்க. அதுதான் பரலோக அக்னி. இந்த நாளிலும் தேவன் அளவில்லாமல் அந்த கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். அதற்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த உன்னதமான தெய்வமே, ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோன் காலத்தில் ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணி அவர் ஜெபித்த போது அந்த பரலோகம் பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கினது போல, ஆண்டவரே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னீரே. இப்போது உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் அப்பா. இந்த நிமிஷம் முதல் எப்போதெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஒரு வல்லமை அவர்கள் நரம்பு எலும்பு மண்டலங்களுக்குள் வந்து இறங்கணும். அவர்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் அந்த அபிஷேகத்தை உணரணும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகா பெரிய பிரசன்னம் இந்த நாளிலிருந்து அவர்கள் அனுபவிப்பார்களாக. இதன் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு உயர்வு வரட்டும், செழிப்பு வரட்டும், சமாதானம் வரட்டும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த 5 September ஆண்டவர் அக்னியை பற்றி பேசியிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போதால் அந்த பரலோக அக்னி உங்களை நிரப்பும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும். மற்றவங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லணும். ஆவியானவர் பற்றி நீங்கள் பேசுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.